மருத்துவம் என்பது லாபம் கொளிக்கும் தொழில் என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசமாக கிடைத்திட நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர் நம்ம சிஎஸ்கே டீம் பேட்டிங்லயும் பவுலிங்லயும் தீவிரமான பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு ஏப்ரல் ஒரே வாரம் தாங்க இந்த ஐ திருவிழா ஸ்டார்ட் ஆக ஏப்ரல் நைன்த் அப்போ நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் மோத போறாங்க அண்ட் நெக்ஸ்ட் டே நம்மளுடைய எல்லோ ஆர்மியான சிஎஸ்கேவும் லாஸ்ட் ஐ சீசன்ல செகண்ட் ரன்னர் வந்த நம்முடைய டெல்லி கேபிட்டல்ஸும் மோத போறாங்க லாஸ்ட் ஐ பி சீசனை பொறுத்த வரைக்கும் வரலாறுக்கான அளவுக்கு ரொம்ப மோசமான தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்பட்டு இந்த வருஷம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கிரவுண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பவுலிங் பேட்டிங் தனித்தனியா அவங்களோட கோச்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டனான தோனி ஷேப் தன்னுடைய ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பக்கத்து வலையில என்ன பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு பவுலிங் யாரெல்லாம் எப்படி போடுறாங்க எப்படி பேட்டிங்க ஹேண்டில் பண்றாங்க யாரு தீயா இருக்காங்க அப்படிங்கறதையும் இருக்காரு இதுக்கிடையில சுரேஷ் ரெய்னா அண்ட் ஸ்லிம்மிங் பவுலிங் கோச்சான பாலாஜி இப்படி எல்லாருமே இரவு பகல் பார்க்காம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சில வீடியோஸ் இப்ப சோஷியல் மீடியாவே கலக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல் பார்ட்டிசிபேட் பண்ற எட்டு டீமுமே பயங்கரமான பயிற்சியில ஈடுபடுறாங்க தான் ஆனாலும் சிஎஸ்கே உடைய பிராக்டிஸ் செஷன் மட்டும் பெரிய அளவுல பேசப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு அதுவும் இந்த பிராக்டிஸ் பார்க்கும் என்னப்பா தோனிக்கும் சுரேஷ் ரெய்னாவுக்கும் ஏதோ வாக்கே தகராறு நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சகஜமா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அண்ட் பிராக்டிஸ்லயும் கலக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ரெய்னா எப்போ வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாவே இருந்துச்சு அதுவும் ரெண்டு மூணு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இப்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க பல கேள்விகளையும் எழுப்பினாங்க ஆனா கடைசி வரைக்கும் சுரேஷ் ரெய்னா டீம்ல ஜாயின் பண்ணவே இல்ல கூடுதலா ஏகப்பட்ட ரூமர்ஸ் தோனிக்கும் அவருக்கும் சண்டை ஏற்பட்டுருச்சு இனிமே தோனி அவர்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு தனக்கும் கேப்டனுக்கு என்ன மரியாதைகள் கிடைக்குதோ அதே மரியாதைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட்டதா ஏகப்பட்ட விஷயங்கள் ரூமரா பேசப்பட்டுச்சு அப்புறமா இந்த வருஷம் சுரேஷ் ரெய்னா டீம்ல இருக்காரு அப்படின்னு காசி விஸ்வநாதன் அவர்கள் தெரிவிச்சதுமே எப்ப எப்பன்னு காத்துட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு சாம்பிள் காற்ற விதமா இந்த வீடியோஸ் இப்ப பல ரசிகர்கள் மனச சந்தோஷத்துல அலபாய வச்சிருக்கு என்ன தல தோனியும் குட்டி தலையான சுரேஷ் ரெய்னாவும் கிரவுண்ட்ல இறங்கும் போது கிரவுடு கொடுக்கக்கூடிய அந்த அப்ரிசியேஷன் அந்த அப்ளாசஸ் மட்டும் தான் நம்ம மிஸ் பண்ண போறோம் மத்தபடி ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இத பத்தி உங்க மனசுல எழக்கூடிய எண்ணங்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க